Hi friends, welcome to my channel. In this video, we are going to talk about a super food unboxing. We are going to talk about the tea food unboxing. So, we are going to talk about this video. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, நான் எங்க இருக்கேன் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நான் வந்து சென்னையில இருக்கேன். சென்னையில வந்து கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக வந்திருக்கேன். என் தங்கச்சி வீட்டில் இருக்கேன் இப்போ. ஸோ என் தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து இதை எனக்கு ஆஃபர் பண்ணாரு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, தலப்பாக்கட்டியில வாங்கின பக்கெட் பிரியாணி. இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் கடையில் போய் கொஞ்சமா பிரியாணி சாப்பிட்ருக்கேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஸோ இது கோபா ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தாரு. சரி, நம்ம வியூவர்ஸும் வந்து கேட்டிருந்தீங்க தலப்பாக்கட்டி பிரியாணி அன்பாக்ஸ் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் வை இந்த வீடியோ. நான் ஏன் சிரிக்கிறேன் அப்படின்னா, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. பிகைண்ட் ஸ்கிரீன் நிறைய பேர் கண்ணா பின்னா கண்ணா பின்னா, தட்ஸ் வை ஐ அம் லாஃபிங். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட் கைஸ், இது பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்கு. ஸோ சூடா, பயங்கர சூடா இருக்குதுங்க. நான் தம்ப்நெயில் போட்டோ எடுக்கிறதுக்குள்ள கையே கொதிச்சிருச்சு. இப்போ குயிக்கா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். சூடா இருக்குள்ள இவங்க எல்லாரும் சாப்பிடணும். பக்கெட் பிரியாணின்னா பாருங்க, இப்படிதான் இருக்குது. இது கூட வந்து கோம்பு ஆஃபர்ல இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைசிங் டீடைல்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். 2053 ருபீஸ்ங்க கோம்பு ஆஃபர்னு போட்டிருக்குது. இது வந்து மேபி ஒரு ஃபேமிலி சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். இந்த பில் வந்து பாருங்க, நீங்க பாஸ்போர்ட் படிச்சுக்கோங்க, இல்லைன்னா நான் வந்து பிக்சர் அட்டாச் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட பில். வீட்டில் சுட சுட டெலிவரி பண்றாங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கு, நிறைய பாக்ஸஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து நம்ம ஹீரோ ஆஃப் த பிரியாணி. ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தலாமா, ஓப்பன் பண்ணிட்டுமா? ஃபர்ஸ்ட் என்ன ஓப்பன் பண்ணலாம் நீங்க யாராவது சொல்லுங்க. பின்னாடி 10 பேர் இருக்காங்க, சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் சொல்றேன், நான் காமிக்கிறது. எல்லாம் வர்றாங்க, எல்லாம் வர்றாங்க. சரி சரி, அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன், வேற ஒரு கேமரால எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, இதை ஓப்பன் பண்றேன். இதோட பேக்கிங்லாம் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. நல்லா கிளிங் ராப் வச்சு நல்லா நீட்டாக ரேப் பண்ணியிருக்காங்க. சூடாக இருக்குது. நம்ம சாப்பிட்டுட்டு இந்த பக்கெட் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ திக்காக நல்லா இருக்குது. ஸோ 2-in-1 நல்லா ஹெவியாக இருக்குது. ஸோ என்ன மாதிரி நீங்களும் பக்கெட் தூக்கி படம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கிளிங் ராப் வந்து கட் பண்ணுறதுக்கு சிசர் தான் கொண்டு வந்தாங்க, ஆனால் கேமராவில் வர மாட்டேறாங்க. 10 பேர் இருக்காங்க, நம்ப மாட்டீங்க. இந்த குர்த்தி எங்க பாதமா இருக்கு? குர்த்தி ஆவாசால வந்ததுதான். வேணுமா? நான் சிஸ்டர் தான். நீங்க பாத்துருக்கீங்க சிஸ்டர்ஸ் டே அவுட்ல. அந்த லிங்க் குடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல. சோ சூப்பர். இன்னைக்கு வந்து நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் ஷையாகவும் இருக்குதுங்க. இதை வந்து கட் பண்ணாம போட சொல்லியிருக்காங்க. ஓகே, மேல மட்டும் ஓபன் பண்ண போறோம். ஓபன் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் சைடுல என்னென்ன இருக்குன்னு ஓபன் பண்ண. ஒவ்வொருத்தரும் நீங்க நிறைய பேர் அன்பாக்ஸ் பண்ணது பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அன்பாக்ஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு விதமா டேஸ்ட் பண்ணுவாங்க. பட் நான் கொஞ்சம் எப்பவுமே கச்சா மச்சா தான் பண்ணுவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஓபன் பண்ற ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நீட்டா சானிடைஸ் பண்ணி நீட்டா ப்ராப்பராக டெலிவரி பண்ணுறாங்கங்க. அதுலையெல்லாம் ஒன்றும் தப்பே சொல்ல முடியாது. ஸோ இது நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் எனக்கு தெரியாது, நான் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோட முடிவுலையோ லாஸ்ட்லையோ. ஒன்று சொல்கிறேன் பாருங்க, இது வந்து 2 கோகோ கோலா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த மாதிரி ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குன்னா, சிக்கன் குழம்பு, மேபி கத்திரிக்காய் இருக்கலாம். கத்திரிக்காயெலாம் தொட்டு சாப்பிட்டு ரொம்ப வருஷங்கள் ஆகிவிட்டது. ஸோ எகைன் 2 ரைத்தா கொடுத்துருக்காங்க. நான் பிரெட் அல்வா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஏன்னா நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். நான் எனக்கு தெரியாது, என்ன தெரிஞ்ச மாதிரி நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. பார்த்தத வச்சு சொல்கிறேன். 2 ரைத்தா, சம் கிரேவி அண்டு அது பேர் என்ன, கத்திரிக்காய் தொக்கு இருக்கலாம். அவ்வளோதான் இந்த பேக்கில். ஓகேங்களா? 2 கோக்கு, ஒரு சிக்கன் 65. எதுல சிக்கன் 65? சிக்கன் 65 இதில் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் காணோம், நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துலாமா? ஓ மை காட், சொன்ன நம்ப மாட்டீங்க. இங்க பாருங்க, டண்டா டண்டா, டிவைன் ஸ்மெல்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து 10 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கு இது செம்ம வேட்டை. ஆனால் ஃபுல்லாக நான் சாப்பிட போகிறல, பின்னாடி 10 பேர் இருக்காங்க. தப்ப நினச்சிடாதீங்க. சிக்கன் 65 இல்லைன்னு ஏமாந்துட்டேன்னு நினச்சேன். இதை சுட சுட வச்சுக்கோங்க, செம்ம சூடுங்க.
இந்த அலுமினியம் ஃபாயில்ல வந்து அவ்வளவு சூட சூட வச்சிருக்காங்க அஞ்சு எக் வச்சிருக்காங்க சரிங்களா அஞ்சு எக் இப்ப பாருங்க நான் ஒரு ஸ்பூன் ஒரு தட்டு கேட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இந்த மீன் வைல் வந்து எங்க அம்மா எனக்காக வந்து கொடுங்கம்மா மட்டன் சுக்கா மத்தியானம் செஞ்ச மட்டன் சுக்காவை குழந்திருக்காங்க இந்த கப்பு காட்ட சொல்றாங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் பேக் கேமரா போட்டுக்காரன் பாருங்க மட்டன் சுக்கா அது நல்லா கொரியன்ல வச்சு நல்லா சூடு பண்ணிருக்காங்க அவன்ல வச்சு சூடு பண்ணி இந்த கார்னிஷ் பண்ணி கொண்டு கொடுத்துருக்காங்க சோ ரைத்தா இந்த கத்திரிக்காய் இந்த சிக்கன் கிரேவி எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் சோ அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் இது வந்து சிக்கன் 65 ஓகேங்களா சிக்கன் 65 ப்ராப்பர் டெக்ஸ்சரா நல்ல சூப்பரா இருக்குங்க செம்ம சூப்பரா இருக்கு வெரி எம்மி பார்த்தாலே ஸ்மெல் நல்லா இருக்கு நான் இப்ப டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அப்புறம் இவ்வளோ சிக்கன் சாரி இவ்வளோ பிரியாணி இவ்வளோ எக் ஸோ இது வந்து மட்டன் பிரியாணிங்க மட்டன் பிரியாணி இது நிறைய எக்கச்சக்கமான பீசஸ் இருக்குன்னு சொன்னாங்க அது வந்து கண்டிப்பாக இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்துடலாம் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இது பாருங்க எவ்வளோ கரண்டி கொண்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்க பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டரோட குழந்தை வந்து நல்ல ஒரு சூப்பர் ஆர்டிஸ்ட் அவங்களோட கைவண்ணம் தான் இது ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்க நீங்களும் உங்கள் குழந்தைங்களை இப்படி ஃப்ரீயாக விடுங்க ரொம்ப பெரிய சாதனையாளராக வருவாங்க ஸோ நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டே உங்களோட பேசுகிறேன் ரைத்தா ரெண்டு பாக்ஸ் இருக்குது நம்ம ஒன்றும் ஓப்பன் பண்ண போதும் ஸோ இந்த சிக்கன் கிரேவி ஓப்பன் பண்ணிடலாம் சிக்கன் கிரேவியா மட்டன் கிரேவியான்னு தெரியல சம் கிரேவி நான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு உங்ககிட்ட வரேன் இந்த சரியான வழி சரிங்க இப்போ பாருங்க இது வந்து எண்ணெய் மிதங்க ரொம்ப சூப்பராக இருக்கு நம்ம ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணிடலாம் இப்படி வைக்கிட்டாரா கறி ஏதோ சொல்லுவாங்க ரெண்டு ஒரே குழம்பு தான் நினைக்கிறேன் இல்லைங்களா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து எக்கோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ எக் பத்தி நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை சிக்கன் வந்து சாரி மட்டன் பிரியாணி அந்த டெக்ஸ்டரே வந்து நல்லா மாய்ஸ்டா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க செம்ம ஆவி பறக்குது உங்களுக்கு அதில் தெரியுதா என்னன்னு தெரியல நான் ஓப்பன் பண்ணி இவ்வளோ நேரம் கழிச்சோ அந்த சூடு அதில் மெயின்டைன் ஆகுது செம்ம சூப்பராக இருக்குதுங்க வாவ் ஸோ இது வந்து நம்ம சாப்பிடலாம் மட்டன் பீஸ் வந்து ஒன்று எடுத்து வச்சு சாப்பிடலாம் உள்ளுக்குள்ளே நிறைய பீசஸ் இருக்குது நான் இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக எடுத்து வைக்கிறேன் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்புறம் குழம்பு வந்து நல்லா சூப்பரா இருக்குங்க நான் ஊத்துற பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு செம்ம எம்மியா இருக்கு சோ மை சிஸ்டர் இஸ் கிவிங் ஸ்வீட் அவ நைட்டி போட்டதுனால இதுல வர மாட்டேங்கிறாங்க மற்றபடி நாளைக்கு வருவாங்க ஸோ லட்டு ஆல்சோ தேர் பிரெட் அல்வா இல்லைன்னு சொன்னதுனால நம்மளுக்கு லட்டு திருப்பி லட்டு கொடுத்துட்டாங்க ஸோ எங்கள் அம்மா ஸ்பெஷல் மட்டன் சுக்கா இது வந்து எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் மட்டன் சுக்கா பாருங்க என் பிளேட்டை எவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னு இப்போ நான் டேஸ்ட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் 65 டேஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா மூடி வச்சிடலாம் ஆறிடும் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கலாம் செம்ம சாப்பிட்டுங்க குழந்தைங்களாம் சாப்பிடலாம் லைட்டாக உப்பு அதிகமாக இருக்கு சிக்கன் 65 வந்து லைட்டாக ரொம்ப மைல்டாக தான் அங்கே போன்று அது மாதிரி எதுவுமே இல்லை பக்காவாக இருக்கு சிக்கன் 65 இஸ் வெரி நைஸ் இந்த கோம்போ ஆஃபரில் சரி சகல மரியாதை கிடக்குங்க தங்கச்சி இந்த கொக்கோ கோலாலாம் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க தேங்க்யூ மை டியர் நான் ஜல்லிக்கட்டுக்கு அப்புறமாவே நான் இதெல்லாம் குடிக்கிறது இல்லைங்க இந்த பாட்டில் ட்ரிங்க் எல்லாம் இப்போ என் சிஸ்டர் ஓப்பன் பண்ணி கொடுத்ததுனால அவங்க பொக்குன்னு போயிடக்கூடாதுன்னு சொல்லி குடிக்கிறேன் ஓகேவா வாவ் நல்லா கேஸியாக சூப்பராக சில்லுன்னு இருக்குதுங்க இன்னும் சொன்னால் நம்ப மாட்டீங்க சென்னையில எல்லாம் டெலிவரி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இவ்வளோ ஸ்பீடாக டெலிவரி பண்ணாங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது
சோ பிரியாணி வந்து என்னால வெயிட் பண்ண முடியல சாப்பிட்டு பாத்துறேன் எனக்காகவே சிஸ்டர் ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி வர வச்சிருக்காங்க. இது எங்க வாங்கினீங்க மேடம்? நித்யா அமிர்தமாமா, மெட்ராஸ்காரங்க தான் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது, பட் நிஜமா அமிர்தமா இருக்குங்க. வேற லெவல். ஒரு லட்டு சாப்பிட்ட போதும் அவ்வளோ ஒரு ஒரு திருப்பதி போன ஃபீல் கிடைக்குதுங்க. ஒரு டிவைன் டேஸ்ட், வெரி நைஸ். அவங்களெல்லாம் பார்க்க சாரி சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மட்டும் நான் ஏமாத்துறீங்க, என் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் சிரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஃபியூச்சர் வீடியோஸ் நான் காட்டுறேன். இப்போ பிரியாணியில் இருக்கிற மட்டன் நான் டேஸ்ட் பண்ணுறேன். பாக்கறதுக்கு வந்து நல்லா ஷைனிங்கா சூப்பரா இருக்கு. இப்ப பாத்தலாம். வாவ், அப்படி பூ மாதிரி இருக்குதுங்க. செம சூப்பரா நீங்க ஆர்டர் பண்ணது நிஜமா வருதுங்க. இது ஃபுல்லா நானே காலி பண்ணிடுவோம் போல. இன்னொன்னு ஆர்டர் பண்ணிருக்க மாட்டாங்க. சரிங்க, ஆர்வத்துல இருந்து என் தங்கச்சி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன். அவர்தான் வந்து நாங்களாம் வந்திருக்கோம்னு சொல்லி அதே டேஸ்ட், அதே பக்கா ஃபிளேவர், ஃபுல்லா காரம் இல்லாம யம்மியா சூப்பரா மைல்டா பிரியாணி. பிரியாணி மாதிரி இருக்கு. சீரக சம்பா ரைஸ், நல்ல நெய் வாசத்தோட கம கம கமன் சூப்பரா இருக்குங்க. சொன்ன நம்பவே மாட்டீங்க அந்த அளவுக்கு இருக்கு. கொஞ்சம் குழம்பு வச்சு சாப்பிட்டுலாம். இது என்ன குழம்புன்னு தெரியல. மட்டன் குழம்புங்க, மட்டன் குழம்பு கூட ரொம்பவே நல்லா இருக்கு. சோ ரைத்தா கூட ஒரு வாய் சாப்பிடுறேன். அப்படி கிரீமியா அந்த வெங்காயத்துல நல்லா ஊற வச்சிருக்காங்க. வேற எதுவுமே போடல, ரொம்ப சூப்பர்வா இருக்கு அந்த ரைத்தா, வேற லெவல். கத்திரிக்காவுக்கு ஆனா இன்னொன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். கத்திரிக்காய் உங்களுக்கு தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபுல் பக்கெட் சாப்பிட்டேன். என்ன பின்ன நாலஞ்சு ஜீவன் வெயிட் பண்ணுது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் வருது. இது வந்து எங்க அம்மாவோட ஸ்பெஷல் மட்டன் சுக்கா. எங்க அம்மா வந்து செஞ்சிருக்காங்க மதியம். ஸோ எனக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதை டேஸ்ட் பண்ணிடலாம். ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கள் அம்மாவோட கைமணம் வேற லெவலாக இருக்குதுங்க. நம்மளோட இன்னொரு சேனலில் வந்து மட்டன் சுக்கா நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு அதோட லிங்க் தரேன். இல்லைன்னா நம்ம சேனல்லே அம்மா செய்ய சொல்லி உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ அதோட டெக்ஸ்சரில் பாருங்கள், ரொம்ப பக்காவாக. நீங்கள் எந்த கடையிலையும் இந்த மாதிரி சாப்பிட முடியும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி தான் செய்வாங்க, எந்த மசாலா பொருளோ இது பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கட்டாயம் நான் வந்து அம்மாவை செய்ய சொல்லி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இப்போ நான் இதை சாப்பிட்டுமா, இதுக்கு மேலே நல்லா வெயிட் பண்ண முடியாது. இதுக்கு மேலே அவங்களாம் வெயிட் பண்ண முடியாதுங்க, ஏன்னா பிரியாணி காத்துட்டு சூப்பராக இருக்குதுங்க. எங்கள் அம்மாவோட பிரியாணி வேற லெவல். சாரி வளர்றேன். எங்கள் அம்மாவோட மட்டன் சுக்கா வேற லெவலுங்க. சோ யம்மி யம்மி பிரியாணி. சோ தேங்க் யூ சோ மச். இந்த பக்கெட் பிரியாணியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து கோம்பு பிரியாணி 2053. ஆர்டர் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்ல டெலிவரி பண்றாங்க. எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. சிக்கன் 65, ரைத்தா, கிரேவி, எக், பிரியாணி, பக்கெட் பிரியாணி, அந்த மாதிரி நிறைய இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, நிஜமா நல்லா இருக்கு. 65 டேஸ்ட் பண்ண மறந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் அத பண்ண. ஓ சாரி. வாயவே பாக்குறாங்க நீ உட்கார்ந்துட்டு. எப்படிங்க நான் வீடியோ பண்றது? ஷோர் ஷோர் ஷோர், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ பிரெட் அல்வா இல்லாத ஒரு குறைய வந்து தங்கச்சி கொடுத்த லட்டு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேல காக்க வைக்கிறதுக்கு அவங்களும் காண்டாயிருவாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். நம்ம சந்திக்கலாம்.
இந்த மாதிரி ஃபுட் ரிவ்யூ வீடியோ வேணும்னா சொல்லுங்க. நான் சென்னையில உட்கார்ந்துட்டு நிறைய வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் டைம் நான் விசிட் பண்ணுவேன் ஹைதராபாத் பிரியாணி வாங்கி தராங்க தங்கச்சி. அவன் என்ன வாங்கி தராரோ அதை நான் போடுறேன். இந்த டைம் தங்கச்சி வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்துருக்காரு, அடுத்த தடவை அவங்க வாங்கி தருவாங்க. ஹைதராபாத் ஓகே. எஸ்எஸ் ஹைதராபாத் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி வந்து உங்களுக்கு ரிவ்யூ நான் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஃபன் ரிவ்யூ கண்டிப்பாக கேளுங்க, நான் கண்டிப்பாக போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். Until then, bye for அதுக்குள்ள போடவே விட மாட்டேறாங்க. சரிங்க, இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோ நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஜெயஸ்ரீ ஃப்ரம் எங்கேயும் எப்போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய், தேங்க்யூ, டேக் கேர், see you.